ஓம் நமச்சிவாய நாராயண நாதனுந்தாய் வாழ்க. யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் டிவி சேனலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாகவும் நல்ல மகிழ்ச்சியான தருணமாக இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள்ல ரிஷபராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கணும். ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பகவானுடைய ஆளுமை அதிகாரத்தில் வரக்கூடிய நல்ல லக்ஷுரி சுகபோக வாழ்க்கைக்கு அதிகமான பெண் சுகம், காம சுகம், பெண்களுடைய நட்பு அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுடைய அருளும் ஆசையுமே. இந்த ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். சூரிய பகவான் வந்து தலைமை கிரகம், ராஜ கிரகம். பொதுவாக சுக்கிர பகவானுக்கு சூரிய பகவான் பிடிக்காத கிரகம். இருந்தாலும் சூரிய பகவான் நாளுக்குடைய ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி. நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம், வண்டி வீடு மனை வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட சூரிய பகவான் கடக மனையில் மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். அப்போ நாலாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் சுகங்கள் குறையும், தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும். அம்மாவுடைய அப்பாவுடைய உடம்பு நிலையை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, மருத்துவ செலவுகள் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. சூரிய பகவான் தலைமை கிரகம், அரசாங்க நன்மைகள் கிடைக்கிறதுக்கு காலதாமதமாகும். அரசியல்வாதியால் இருந்ததுன்னா தலைமைக்கு நெருங்கிய போகிறதுக்கான காலதாமதம், ஒரு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கம்மியாக இருக்கிறது. அதனால் சூரியன் வந்து தலைமை ராஜ கிரகம், ஒரு கம்பீரமாக முன்னேறணும், ஒரு வெற்றி நடை போடணும், விவேகமாக விடாபிடியாக செயல்படணும்னா சூரிய பகவான் நமக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அவர் கடகமனைங்கிறது பகை வீடு, அந்த பகை வீட்டில் இருக்கிறனால நாலாம் இடத்து அதிபதி சுகஸ்தானங்களை எல்லாமே கொஞ்சம் குறைப்பார். புதிய வீடு மனை வாகனம் எது வாங்கணும் அப்படின்னா அந்த ஆகஸ்ட் மாதத்தில் முன்பணம் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் முன் யோசனையாக வாங்கிங்க, சூரியன் தரும் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம். ராசிக்கு நாலாம் இடம் கேந்திரஸ்தானம், ராசிக்கு நாலாம் இடங்கிறது சிம்மாதிபதி வீடு. அந்த சிம்மாதிபதி வீட்டில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். 1-15 வரைக்கும் தான், ஆகஸ்ட் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் தான் சுக்கிர பகவான் இருக்கிறார். நாலாம் இடத்தில் இருக்கிறார், திக்பலம் பெற்று அவர் வக்கரம் நிற பெற்றிருக்கிறார். பாவ கிரகங்கள் வக்கரம் பெற்றால் மிக நல்லது, சனி செவ்வாய் சுப கிரகங்கள் குரு சுக்கிர பகவான் வக்கரம் பெற்றால் இயல்புக்கு தன்மையாக மாறி கெடுபலன்களை செய்யும் அல்லது நல்ல பலன்களை குறைத்து செய்யும். ராசிநாதன் வக்கரம் பெற்றிருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குழப்பம், தேவையில்லாத வீண் பயம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை, அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் திக்பலம் பெற்றிருக்கிறார். திக்பலங்கிறது ஸ்தான பலத்துக்கும் உச்ச பலத்துக்கு உடைய கிரகம். கூடவே புதன் பகவான் இருக்கிறார், கூடவே செவ்வாய் பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு சிம்மாதிபதி வீடு, நட்பு வீடு. புதன் பகவானுக்கும் நட்பு வீடு. ஆனால் ராசிநாதனுக்கு சிம்மாதிபதி பகை வீடு, வக்கரம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் ஸ்தான பலம் பெற்று திக்பலம் பெற்றிருக்கனால உங்களுக்கு திக்பலங்கிறது உச்ச பலத்துக்கு நிகராக இருக்கிறனால இந்த ஆகஸ்ட் 15 வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் முதலீடு பண்ணணும்னா அந்த ஆகஸ்ட் 1-15 வரைக்கும் முதலீடு பண்ணுங்க. புதிய இடமாற்றம், வீடு மாற்றம் கிடைக்கணும்னா அந்த 15 ஆகஸ்ட் 15 மாறிக்கிடுங்க. இந்த சுக்கிர பகவான் வக்கரம் பெற்று திக்பலம் பெற்றிருக்கிறது ஓரளவு நன்மை. ஆகஸ்ட் 15 மேலே ஆகஸ்ட் 30 வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்து கடகமனைக்கு வர மூன்றாம் இடம், மூன்றாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது முழுமையான மறைவு ஸ்தானம் என்று சொல்லலாம். சுக்கிரன் செயல்பட முடியாது. ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு வர ஆகஸ்ட் 15 மேல், ஆகஸ்ட் 1-15 ஒரு பலனும், ஆகஸ்ட் 15-30 இன்னொரு பலனும் இருக்கு. வக்கரம் பெற்று இருக்கிறனால செயல்பட முடியாமல் இயல்புக்கு தன்மையாக ராசிநாதன் இருக்கிறனால, அது மூன்றாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார். கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 1-6 முடியவர். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ கடன், எதிரி, நோய் தொல்லை, விரோதிகள், சத்துருக்கள் தொல்லையெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் மறைகிறார்.
முழு சுபக்கரகம் மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்று மறைகிறது, அவ்வளவு நல்லதில்லை. ஆனால் கவனமாக முயற்சி பண்ணவும், பெண்கள் விஷயத்தில் பேசும்போது கவனமாக இருக்கவும், கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகவும் இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் தரும் கெடுபலங்களை குறைத்துக் கொள்ளலாம். ராசிக்கு நாலாம் இடத்தில், நாலாம் இடங்கிறது கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவான் இருக்கிறார். கூடவே செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 12க்குடையவர், 12க்கும் 7க்கும் உடையவர். 12ஆம் இடமான அயன சயன போக விரயஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பூமிக்காரகர். என்னதான் விரையை கொடுத்தாலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயத்தை கொடுப்பார். ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து பகை கிரகம்தான். என்ன ஏழுக்குடையவராக வரார், கலத்தர பாவத்துக்கு வரார். திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம், நண்பர்கள் கூட்டாளி, நல்ல பங்கு சந்தை லாபங்கள், தொழில் இரட்டிப்பான வருமானம் கிடைக்கணும்னா அந்த 7ஆம் இடம் நல்லா இருக்கு. அந்த 7க்கும் 12க்கும் உடையவர் செவ்வாய் பகவான் நலாம் இடத்தில் கேந்திர ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மிக உன்னத நட்பு வீட்டில் இருக்கிறார். சிம்மாதி வீடு, சூரியன் வீடு செவ்வாய் பகவானுக்கு மிக பிடித்த வீடு. கூடவே புதன் பகவான் இருக்கிறார். 2க்கும் 5க்கும் உடையவர். 2ஆம் இடங்கிறது தனம் பாக்கியம், பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி, குழந்தை ஸ்தானாதிபதி, நல்ல பெருமை, நம்முடைய குலப்பெருமை, முன்னோரில் சேர்த்து வைத்த நம்முடைய அருளும் ஆசியும் கிடைக்கணும்னா அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். திரிகோணம், அந்த திரிகோணத்துக்கு அதிபதியும் 2க்கு பாக்கியத்துக்கும் தனம் பாக்கியத்துக்கு அதிபதியான வாக்கு சொல் வலிமைக்கு அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் செவ்வாயோட கூடி இருக்கிறார். நட்பு வீட்டில் இருக்கிறார். குருவுடைய பார்வை இருக்கிறது. குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு மேச ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக சுக்கரனையும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார், புதனையும் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம். அப்போ செவ்வாய் தரும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மனைவிக்கு வேலை கிடைக்கும், துணையாளுக்கு வேலை கிடைக்கும், துணையாள் மூலம் ஒரு சொத்து சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல இல்லறங்கள் இருக்கும். 12ஆம் அதிபதியாக வருகிறனால விரைய செலவுகள் இருந்தாலும் பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் நட்பு பாராட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே நல்ல செலவாக இருக்கும். செவ்வாய் தரும் பூமி யோகம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அளவு கடந்து இருக்கிறது. அரசாங்க நன்மைகள் இருக்கிறது. சிம்மாதிபதி வீட்டில் இருக்கிறார். சிம்மாதிபதி வீட்டில் செவ்வாய் இருந்தாலே அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி உயர்வு, தன உயர்வு, விரும்பிய இடத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நெருங்கிய நல்ல நட்புகள், ஒரு விரும்பிய ஒரு பதவி கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. புதன் பகவான் 2க்கும் தனத்துக்குடையவர். பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவரும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவுடைய பார்வையில் இருக்கிறார். புதன் பகவான் இருக்கிறதுனால நல்ல கல்வி அறிவு, அறிவு மூலம் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். ரிஷபராசிரமிலே திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதன் பகவான் திரை சம்பந்தப்பட்ட, கலை சம்பந்தப்பட்ட துறைக்கு அவர் காரணத்தால் படிப்பு, கலை, பட்டய அறிவு, தெளிவான சிந்தனை எல்லாமே இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும். முதல் படிப்பு இருக்குன்னாலே புதன் நல்லா இருக்கணும். அந்த புதன் படிப்புக்கு சொந்தக்காரர், 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்ப வாக்குக்கு சொந்தக்காரர், 4ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த வகையிலும் பணம் வரும், தொழில் லாபங்கள், உத்தியோக லாபங்கள் அபரிதமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறது. குருவுடைய பார்வை வரை இருக்கிறது. ஆனால் புதன் செவ்வாய் தரும் லாபங்கள் அபரிதமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறது. நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் ரொம்ப நல்லது. கேது பகவான் ஞானம், மோட்சம், பற்றற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் வந்து ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கவர். 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிற பாவக்கரகள் நல்லது. குருவுடைய பார்வை இருக்கிறது. குருவுடைய பார்வை, நேரடியான பார்வை, மேசராசிலிருந்து தாம் எல்லாம் பார்வை கேது பகவானை பார்க்கிறார். அப்புறம் நல்ல ஞானங்கள், கோயிலுக்கு சுற்றுலா போவீங்க. கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து கோயில் சுற்றுலா செல்லக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தூர பிரதேசம் செல்வீங்க. கடன் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய சமயோதய புத்தியை கேது பகவான் கொடுப்பார். கடன் பிரச்சனை முற்றிலுமாக அடைபடும். நாள்பட்ட இழுத்து கொண்டிருந்த நோய்கள், உங்களுக்கு சர்ம நோய்கள் முழுமையாக குறையும். கேது பகவான் சர்ம சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உகந்த காரணகர்த்தா. அவர் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து 6ஆம் இடத்திலிருந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு கடன் எதிரி பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு அபரிதமான மன வலிமையை கொடுப்பார். அது கேது பகவானுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. அற்புதமான விஷயம்.
குருபகவானுடைய அருளும் ஆசி இருக்கிறது. ஞானம் புத்தியை கொண்டு உங்களுக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதமாக இருக்கிறது. ராசிக்கு சனி பகவான் உங்களுக்கு உன்மத நட்பு கிரகம், யோகாதிபதி என்று சொல்லலாம். சனி பகவான் வந்து ராஜ யோகாதிபதி. துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சனி பகவான் ராஜ யோகாதிபதி என்று சொல்லலாம். அவர் ராஜ யோகாதிபதியவர், 9க்கும் 10க்கும் உடையவர். ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியான, ஒரு கோணத்துக்கு அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடமான ஜீவனம், தொழில் ஸ்தானம், தசம கேந்திரம், பெருங்கேந்திரம் என்று சொல்லலாம். தொழில் நல்லா நடக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கிறார். சனி பகவான் ஆட்சி பெற்று ஆனால் மக்கரக்கதியில் இருக்கிறார். உங்களுக்கு ராஜ யோகங்களை தரக்கூடிய ஒரு உன்னத சனி பகவான் மக்கரம் பெற்று இருக்கிறது நல்லதில்லை. பாவக்கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தால் நல்லது என்று நம்ம சொல்லுதாமே, அப்போ சனி பகவான் வக்கரம் பெற்றால் நன்மை தருன்னா தராது. உங்களுக்கு யோகங்களை செய்யக்கூடிய ராஜ யோகாதிபதி வக்கரம் பெற்றிருக்கிறால் அவன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார், 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். தொழிலில் மந்த நிலை ஏற்படும். சனி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பின்வடை ஏற்படும். புதிய முதலீடுகள் வர்றதுக்கு தாமதமாகவும் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் மக்கரம் பெற்றிருக்கிறார். வியாபாரத்தை விருத்தி செய்யவோ, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்யவோ வேண்டாம். வேலையில கவனம் செலுத்துங்கள். அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகத்தில் இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்கள். சனி பகவான் கீழ்நிலை ஊழியர்களை குறிக்கக்கூடிய கிரகம். உங்களுக்கு கீழே பணிபுரியிட தொழில் ஸ்தானத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, வேலை பார்க்குற இடத்திலும் உங்களுக்கு கீழே பணிபுரியல அன்பாகவும் அரவணைப்பாகவும் கொண்டு போங்க. மேல் அதிகாரிய ஒரு அன்பு பாராட்டுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். வேலை உத்தியோகம் அதை மட்டும் கவனமாக இருங்க. புதிய முதலீடுகளோ புதிய வரவுகளோ உங்களுக்கு இந்த சனி வக்கர காலங்களில் நடக்காது. சனி நல்லவர் தான், இருந்தாலும் வக்கரம் பெற்று செயல்பட முடியாமல் இருக்கிறது. இயல்புக்கு தன்மைக்கு மாறாக இருக்கிறது. உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நஷ்டங்களையும் குறைவான லாபங்களையும் தர காத்திருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராசிக்கு 12ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் என்று சொல்லலாம். வெளிநாட்டு உத்தியோகம், மறைவான வருமானம், ரகசிய வருமானம் வரணும்னா 8, 12 புனிதம் அடையணும். ராகு 12ஆம் இடத்தில் இருக்கிறது கொஞ்சம் தூக்கம் குறையும். தேவையில்லாத வீண் செலவுகள், விரைய செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் குருவுடைய பார்வை, குருவுடைய சேர்க்கை இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ல் இருந்து அவர் மறைந்தாலும் ராகு கூட இருக்கிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8க்கும் அட்டமாதிபதியும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறது லாபங்களை குறைத்து தருவார். அவர் ரிஷப ராசி அன்பு உள்ளங்களே ராகுடன் சேர்ந்து ராகு தரும் கெடுபலங்களை முதற் குரு குறைப்பார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார். 8, 12 சுபத்தன்மை வாய்ந்தால் வெளிநாட்டு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ரகசிய வருமானங்கள் வரும், மறைமுகமான வருமானங்கள் வரும். பங்கு சந்தை, லாட்ரி டிக்கெட்டில் அதிர்ஷ்டங்கள் உள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசி நண்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பங்கு சந்தையில் ஒரு லாபங்களை எதிர்பார்க்கலாம். லாட்ரி டிக்கெட்டை அடிக்கடி வாங்குவீங்கன்னா ஒரு நல்ல ரூபா, ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட, வெளிமாநிலம் சம்பந்தப்பட்டு போய் வியாபாரம் பண்ணுறது, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் 8, 12 புனிதம் அடைகிறது. குரு பகவான் மேச ராசியிலிருந்து அவர் சொந்த வீடான தனுசு ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 8, அப்போ 8 புனிதப்படுகிறது. 8, 12 புனிதப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக இடமிட்டு இடம் மாற வேண்டிய வாய்ப்புகளும், இடம் மாறுறதுக்கான காத்திருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிரமாதமாக இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் தனத்துக்குடையவர், பணம், புகழ், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியத்துக்குடையவர். 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார், விரயத்தில் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு சுப விரயமாக மாற்றிக் கொள்ளுங்கள். 11க்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி 12ல் மறைகிறார். அப்போ சுப விரயம், வீடு கட்டுங்க, குழந்தைகளுடைய திருமண வாய்ப்புகள் பண்ணுங்க, மேற்படிப்பு பண்ணுங்க, குழந்தைகளுக்கு தங்க ஆபரண நகை வாங்கி வீட்டில் வச்சுக்கிடுங்க. இது எல்லாமே சுப விரயம். ஏன்னா தனத்துக்குடையவர், தேவையில்லாமல் வட்டி கொடுத்தோம், அடுத்தவர்களுக்கு கடன் கொடுத்தோம், வட்டிக்கு ஆசைப்பட்டு நிறைய வட்டி தரான்னு சொல்லி ஃபைனான்ஸில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வராது. இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். என ராகு தரும் அதிர்ஷ்டத்தை குருவும் சேர்ந்து தருகிறார். இதை சரியான முதலீடு செய்தால் உங்கள் எதிர்காலம் வெற்றியான எதிர்காலமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.